வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. மேட்டூர் அணை திறக்கப்பட்டதற்கு பின்னால் நம்முடைய பகுதியில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த கூட்டத்தினை வைத்துக் கொள்ளலாம் என மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி காவிரி நதிநீர் பிரச்சனையில் அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு எடுத்த நடவடிக்கைகள் அதில் தொடர் போராட்டத்தின் மூலமாக வெற்றி கண்ட மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவருடைய நினைவுகளை போற்றுகிற அந்த வகையிலும் மிகப்பெரிய திருவார் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றி அறிவிக்கிற பொதுக்கூட்டமாக நடைபெற இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சாதனை விளக்க கூட்டமாகவும் அரசினுடைய சாதனை விளக்க கூட்டமாகவும் இந்த கூட்டம் அமைய இருக்கிறது. மன்னார்குடி தேரடி திரடி வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உரையாற்றுகிற மிகப்பெரிய எழுச்சி மிகுந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்றவர் யாருன்னு பார்க்கணும், நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுகிறவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். நம்முடைய மாவட்டத்தில் மொத்தமாக ஒதுக்கப்பட்ட நிதியை மேஷன்ரி ஒர்க்கோடு சேர்த்து 14 கோடி தான் வந்து வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு போகிறது வந்து நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டை எடுத்துக்கூடாது. அது ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது ஒரு கருத்தை சொன்னால் அது மக்கள் ஏற்றுக்கொள்கிற கருத்தாக இருக்க வேண்டும், அடிப்படையில் அது உண்மை இருக்க வேண்டும். சில வடிகால்கள் இருக்கிறது, வடிகால்களில் இன்னும் 1 மாதம் கழித்து தான் தண்ணீர் விடுவது வழக்கம். இருந்த போதிலும் இப்பொழுதே வடிகாலில் அந்த பகுதியில் தண்ணீர் அளவு பூமிக்கு மேலே வர வேண்டும் என்பதற்காக வடிகால்களிலும் தண்ணீர் விடுவதற்கான உத்தரவை மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து ஆறுகள் வாய்க்காலிலும் தண்ணீர் செல்வதற்கான நடவடிக்கைகளை முழுமையாக மாண்புமிகு இதை புரட்சித்து அம்மாவுடைய அரசு எடுத்து வருகிறது. இது இன்னும் 1 மாதத்துக்கு முன்னால் மழை பெய்திருந்தால், 1 மாதத்துக்கு முன்னால் இந்த தண்ணீர் அளவு கூடுதலாக இருந்திருந்தால் நம்முடைய பகுதியில் குறுவை சாகுபடி செய்திருக்கலாம். குறுவடி சாகுபடி செய்திருந்தால் அந்த தண்ணி முழுமையாக நம்மளால் பயன்படுத்த முடியும். அது 1 மாதத்துக்கு பின்னால் இருந்தனால இந்த இடைப்பட்ட அந்த 1 மாத காலம் என்பது குறுவைக்கு மிகப்பெரிய காலம். குறுகிய பயிருக்கு இந்த 1 மாத காலம் என்பது ஒரு பெரிய காலம். எனவே அதுக்கு பின்னால் குறுவை நட முடியாது. குறுவை ஏற்கனவே போர்வெல்ல நட்டவர் மட்டும்தான் அதற்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். சம்பாவை பொறுத்தவரை இனிமேல் தான் சம்பா பயிருக்கு தயாராவதற்கான தண்ணீர் வைப்பாங்க. இப்போ வந்து நாத்தாங்கல்ல நாற்று விடுவதற்கு மட்டும்தான் தண்ணீர் தேவைப்பட்டிருக்கிறது. சம்பாவை பொறுத்தவரை நாற்று விடுவதற்கு மட்டும்தான் தற்பொழுது தண்ணீர் தேவைப்படுகிறது. சம்பா பயிரிடுவதற்கான அந்த சாகுபடி நிலங்களை தயார் செய்வதற்கு இன்னும் 4 நாட்கள் 5 நாட்கள் சில இடங்களில் 10 நாட்கள் கூட ஆகும். அதுக்குள்ளாக எல்லா இடங்களும் தேவையான இடங்கள்லாம் தேவையான அளவிற்கு தண்ணீரை தருவதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மாண்புமிகு எடப்பாடி அரசு தயாராக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறது. கேரள மாநிலத்தினுடைய பாதிப்பினுடைய அளவு அதிகமாகி கொண்டிருக்கிற பொழுது நேற்றைய தினத்தில் கூடுதலாக 5 கோடி ரூபாயை மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மருந்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் அனுப்புவதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. அரிசி கூட அனுப்பப்படும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அரிசியும் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து எண்டு கம்ப்யூட்டரைசேஷன் வந்து இப்போ மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் ஆளுமைக்கான விருதை அதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய துறைக்கு ஆளுமைக்கான விருதனை அனைத்து வகையிலும் கணினிமயமாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது தற்பொழுது பொது விநியோக திட்டம் எண்டு கம்ப்யூட்டரைசேஷன் என்கிற அடிப்படையில் அனைத்து வகையிலும் அவை கம்ப்யூட்டராக்கப்பட்டு விட்டது. அதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுமைக்கான விருதனை வழங்கினார்கள். அது வந்து நம்முடைய மாநிலத்தில் எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கைகள். இது வந்து ஆதார் அட்டைகளை இணைக்க வேண்டும், ஆதார் அட்டை வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் அது வந்து விவாதத்திற்குள்ள பொருளாக இருக்கிறது. ஆனால் நம்மை பொறுத்தவரை அதுக்கு முன்னமேயே அதுக்குரிய பணிகள்லாம் முடித்து விட்டோம். நாம் எல்லா அனைத்து தரப்பினருக்கும் ஸ்மார்ட் கார்டு வழங்கிவிட்டோம். ஸ்மார்ட் கார்டு மூலம் பொருளை வழங்குவதற்கு நாம் தயாராகிவிட்டோம். இது இந்தியாவில் ஒரு முன்னோடி திட்டத்தையும் மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்கள் நமக்கு வழங்கி சென்றார்கள். மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த ஊக்கத்தின் காரணமாக ஒரே ஆண்டுக்குள்ளாக அனைத்து பகுதிகளிலும் நம்ம வந்து ஸ்மார்ட் கார்டை வழங்கிவிட்டது ஒரு மிகப்பெரிய சாதனை.